எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து கருவாடு வறுக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் துண்டு கருவாடு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கோம், ஒரே ஒரு பலாரி வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அதையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். பெருஞ்சீரக பொடி சேர்த்துக்கலாம். சிறிதளவு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிச்சு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். கருவாடுலயே உப்பு இருக்கும், அதனால ரவ வந்து உப்பு சேர்த்துக்கணும். புளிசாறு 1 துளி ஊற்றிக்கணும். கருவாடு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கருவாடு வேகட்டும். அதுக்குள்ள நம்ம கொஞ்சோண்டு தேங்காய், பெருஞ்சீரகம், மிளகு, பூண்டு வச்சு அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அப்படியே கொஞ்சோண்டு அதுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு மூடியால கொஞ்சோண்டு எடுத்துருக்கேன். பெருஞ்சீரகம் சிறிதளவு போட்டுக்கிறேன். மிளகு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். 2 கிலோ போட்டுக்கிறேன். அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தேங்காய் எல்லா டேஸ்ட்டும் அதே அளவுக்கு. மூடி போட்டிருந்தோம், நல்லா தம்மல்லே அப்படியே வெந்துருச்சு. இப்போ சேவ் பண்ணிடலாம்.